என்ன உதவி வேண்டும்? அரசே, என்னுடைய பழைய உருவம் பெற நான் உங்களை மணந்தாக வேண்டும். நீங்கள் என்னை மணந்தால்தான் நான் சாபத்திலிருந்து விடுபட முடியும். அதனால் எனக்கு தயவு புரியுங்கள். அறிவும் அழகும் உள்ள இந்திரலோக பெண்ணே, நான் உனக்கு உதவி புரிகிறேன். நீ விரும்பியது போல நான் உன்னை மணந்து கொள்கிறேன். நீ கவலை கொள்ளாதே, நிம்மதியாக இருப்பிடம் செல். அரசே, நான் கேட்டவுடன் சிறிதும் யோசிக்காமல் எனக்கு சம்மதம் கூறிவிட்டீர்கள். உங்களின் பெரிய மனது சிறப்புடையது. நான் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தொண்டு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். உன்னை என் மனைவியாக ஏற்க நான் தான் புண்ணியம் செய்திருக்கிறேன். கவலை கொள்ளாதே. பரமேஸ்வரா, தவம் நிறைவேற வேண்டி உணவை தியாகம் செய்தாள். இப்பொழுது நீரையும் தியாகம் செய்கிறாள். அவள் பக்தியை மேலும் சோதிக்காதீர்கள் பிரபு.
கண்டு சாயும் சிவசங்கரா, மேல் கண்டு சாயாத படையங்கள் படையங்கள் யாழ் கண்டு சாயும் சிவசங்கரா. குளப்புவழி என்ன கவிடுபடு பத்தல் விளக்கு அழல் உருவின் இசிபுரு பச்சை தெய்யாயிலஞ்சூர் செய்யோ நவ்வயிற்று ஐது மயரொழுகி தோற்றம் போல கொள்ளம் பொத்திய புதியுரு போர்வை அணைவாழவன் கண் கண்டு அணைவாழவன் கண் கண்டு அகரபேரி கிசக சிறி சகோட செங்கோட்டி வெள்வகையிலாள் கண்டு தூர்ந்த துறப்பு அமையாணி என்னால் திங்கள் வடிவிற்று ஆகி அந்நாளில்லா அமைவர் வருவாய் பாம்பு அனந்தன்ன ஓங்கு இருமறுப்பின் மாயோ நுண்கை ஆய்தொடி கடுக்கும் கண் கூடு இருக்கை திண்பிணித்துவின் ஆய்வினை அரிசி அவையல் அண்ணன் தேவை போகிய இரளுரல் நரம்பின் தேவரே என் கண் முன்னே தோன்றுங்கள். உத்தரவிடுங்கள் ருத்ரமூர்த்தியே. தடைகள் ஏதுமின்றி அனைத்து இடத்திற்கும் சென்று வரும் வரம் உங்களுக்குள்ளது. நீரே அக்னியில் ஆகாயத்தில் வனத்தில் வாயுவிற்கு மட்டுமே வானலாவிய வரவேற்பிருக்கும். ஆகையில் என்னுடைய ஆத்ம ஜோதியை அஞ்சனையிடம் சேர்த்து விடுங்கள். வாயுதேவரே, இது ஈசனின் அம்சமானாலும் நேசனான நீங்கள் பெறுவதால் தந்தை என்ற கௌரவத்தை பெறுவீர்கள். அரம்பொருளே, வானவ அரசர் கேசரி இதனை பாலகம் செய்யும் தந்தையாவார். ஆனால் இக்குழந்தை என்றும் வாயு புத்திரன் என்று மங்காத பெயருடன் வாழ்வான். வாயு புத்திரன் ராமதூதன் என்று அகிலத்தார் இப்பிள்ளையை போற்றி மகிழ்வர். அகம் மகிழ்ந்தேன் அகிலாண்டேஸ்வரா. யாமும் எனது சித்திகளை இருள் ஐக்கியமாக்குவோம். அருளுங்கள் மகாபிரபு. நீ விரும்பியது போல் எவராலும் வெல்ல முடியாத ஒரு மாபெரும் வீரன் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் உனக்கு மகனாக பிறப்பான். நலம் உண்டாகட்டும். நன்றி வாயு தேவரே, உமக்கு நன்றி. ஆனந்தமான செய்தியை எம் செவிகளுக்கு அளித்தீர். நன்றி பிரபு. அஞ்சனை மைந்தா வாயு புத்ரா, ஸ்ரீராம தூதா ஆஞ்சனேயா, பிரம்மச்சாரிய ஹனுமானே, சின்ன திருவடியே மாருதியே, பேரருள் புரியும் சுந்தரனே, வானவர் போற்றும் வானரமே, சிரஞ்சீவியே பள்ளி எழுந்தருள்கவே, சிரஞ்சீவியே பள்ளி எழுந்தருள்கவே, சிரஞ்சி
ஜீவியே பள்ளி எழுந்தருள்கவே. அஞ்சனை, அனுமான் எங்கே? சுவாமி, அனுமன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அஞ்சனை, அனுமானை நினைக்கும் போது எனக்கு மிகவும் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. இச்சிறு வயதிலே துடிப்பும் வீரமும் திறமையும் மிகுந்து காணப்படுகிறான். ஆமாம் சுவாமி, அதை நினைத்தால் எனக்கும் மிகுந்த ஆனந்தமாக இருக்கிறது. அஞ்சனை, எனக்கு ஒரு சிறிய வேலை இருக்கிறது, அதனால் நான் வெளியே சென்று வருகிறேன். சுவாமி, நானும் முனிவர்க்கு பழங்களை சேகரிக்க செல்கிறேன். சரி அஞ்சனை, சென்று வா, நானும் புறப்படுகிறேன். அம்மா, 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 எங்கே சென்றீர்கள்? காணவில்லையே. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. அதோ பாடத்தில் ஒரே ஒரு பழம் இருக்கிறது, அதை உண்ணலாம். பழமே, என்னிடம் வா. வரமாட்டியா? நானே வருகிறேன். தேவேந்திரா, அங்கே பார், சூரியனை நோக்கி ஒரு பாலகன் விரைவாக வந்து கொண்டிருக்கிறான். ஆமாம், அவன் சூரியனை நோக்கிதான் வருகிறான். மிகவும் அழகாக இருக்கிறது. திமிரு பிடித்த பாலகனே, என்ன செய்கிறாய் என்பதனை தெரிந்துதான் செய்கிறாயா? உன்னால் அனைத்து மக்களுமே சங்கடத்தில் சிக்கி தவிக்கிறார்கள். சூரியனை உன் வாயிலிருந்து வெளியில் கொண்டு வா. அது என்னால் எப்படி முடியும்? எனக்குதான் இன்னும் பசி தீரவே இல்லையே. துஷ்ட பாலகனே, சூரியனை விட்டுவிடு, இல்லையென்றால் நான் உன்னை தண்டித்து விடுவேன். பாலகனே, நான் கூறுவதை நீ கேட்கவில்லை என்றால் தண்டனை நிச்சயம். என்னால் முடியாது. என்னவாயிற்று? கதிரவன் இப்பொழுதுதானே தோன்றினான். திடீரென்று இருட்டாகிவிட்டதே. என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லையே. ஆமாம், வியப்பாக இருக்கிறது. ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று என் ஆள் மனது கூறுகிறது. பெரிய பிரளயமே நிகழப்போவது போல் தோன்றுகிறது. உதிர்த்த சூரியன் ஏன் மறைய வேண்டும்? எங்கும் இருளாக காட்சியளிக்கிறது. நம் பணிகளை இந்த இருட்டில் எப்படி செய்ய முடியும்? வெளியில் சென்ற பிள்ளைகளும் பெண்களும் எவ்வாறு இல்லம் திரும்புவார்கள்? பட்சிகள் அனைத்தும் பட்டினியாய் கிடக்கும் அல்லவா? இதற்கு என்னதான் முடிவு? சற்று அனைவரும் பொறுமையாக இருங்கள், என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். அடே முட்டாள் பாலகனே, என்னிடமே சவால் விடுகிறாயா? நான் யார் தெரியுமா? தேவர்களின் அரசன் தேவேந்திரன். சூரியனை வாயிலிருந்து வெளியே விடு. முடியாது. நீ இப்படி கூறினால் படிய மாட்டாய். நிச்சயம் உனக்கு தண்டனை அளித்தே ஆக வேண்டும். மகனே அனுமான், கண்ணை திறந்து பாரடா. உனக்கு என்ன ஆயிற்று? கண்ணை திற. சிவபெருமானே, என் மகனுக்கு என்ன ஆயிற்று?
அருள் புரியுங்கள் சுவாமி. அனுமான், கண்ணை திறந்து பாரடா. என்ன நடந்தது என்று கூறடா கண்ணே. வாயு பகவானே, அதை நான் கூறுகிறேன். என் மகனை இவ்வாறு கடுமையாக தாக்கியது யார்? உன் மகனை தாக்கியது தேவேந்திரன். என்ன, இந்திரனா என் மகனை தாக்கினான்? என்ன கூறுகிறாய்? ஏன் தாக்கினான்? எப்படி தாக்கினான்? எதற்காக தாக்கினான்? தேவேந்திரன் தாக்கும் அளவிற்கு என் மகன் என்ன செய்து விட்டான்? சூரியனை பழம் என்று நினைத்து அனுமன் கையில் எடுத்து விட்டான். தேவேந்திரன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் அதற்கு அனுமன் செவிமடிக்காமல் அனுமன் சூரியனை விழுங்கிவிட்டான். கோபமடைந்த இந்திரன் தன்னுடைய வஜ்ராயத்தை கொண்டு அனுமனை தாக்கிவிட்டான். என்ன, ஒரு சிறு பிள்ளை அறியாமல் செய்த தவறிற்காக தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை பயன்படுத்தினானா? பாலகன் என்றும் பரிதாபம் கொள்ளாமல் என் மகனை கடுமையாக தாக்கினானா? இதனை அனைத்து தேவர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்களா? நான் இந்த உலகில் உள்ள அனைத்து பிராணவாயுவையும் இழுத்துக் கொள்வேன். என் மகன் எப்போது சுவாசிக்கின்றானோ அப்பொழுதுதான் உலகில் உள்ள அனைவரையும் சுவாசிக்க விடுவேன். வேண்டாம் வாயு, வேண்டாம். நான் சொல்வதை கேள். மக்கள் அனைவரும் காற்றில்லாமல் மிகவும் துன்பப்படுவர். துன்பப்படட்டும். என் மகன் துன்பத்தில் இருக்கும் போது இந்த மக்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டுதானே இருந்தார்கள். காற்றில்லாமல் அவதிப்படும் போது அனைவருக்கும் புரியும் இந்த வாயு பகவான் யார் என்று. பிரம்மதேவா, நான் அறியாமல் பெரும் பிழை செய்து விட்டேன். வாயுதேவன் என் மீது கடும் கோபத்தில் இருக்கிறான். பிரம்மதேவா, உங்களால் மட்டும்தான் வாயு பகவானை சமாதானம் செய்ய முடியும். விரைவாக வந்து எங்களை காப்பாற்றி காத்தருளுங்கள் சுவாமி. ஆமாம் சுவாமி, மக்களை துன்பத்தில் இருந்து காத்தருளுங்கள். சற்று பொறுங்கள், நான் வாயுவை அழைக்கிறேன். வாயுதேவரே, நீங்கள் என் கண்முன்னே தோன்ற வேண்டும். பிரம்மதேவா, என்னை அழைத்தீர்களா? வாயுதேவரே, அவன் உங்கள் மகன் என்று எனக்கு தெரியாது. மன்னிக்க வேண்டுகிறேன். தேவேந்திரா, நீ என் மகனை அடித்ததற்காக தண்டனை ஏற்றே ஆக வேண்டும். வாயு, கோபம் கொள்ளாதே. தேவேந்திரன் வேண்டுமென்றே தவறினை புரியவில்லை. அறியாமல் செய்த பிழையை மன்னிப்பதுதானே தேவர்களின் பெருந்தன்மை. பிரம்மதேவா, தேவேந்திரன் கூறுவதை நீங்களும் தானே கேட்டீர்கள். என் மகன் என்று தெரியாமல் பிழை செய்து விட்டதாக கூறுகிறான். எந்த பிள்ளையாக இருந்தால் என்ன, திருப்பிள்ளை என்று தானே பார்க்க வேண்டும். என் மகனுக்கு ரத்தம் கொட்டும் அளவிற்கு இவன் காயப்படுத்தி உள்ளான். இதற்கு மன்னிப்பே கிடையாது. அதற்கு தான் நான் மன்னிப்பு கேட்டு விட்டேனே. மன்னிப்பு கேட்டுவிட்டால் நீ செய்தது சரியாகிவிடுமா? ஒரு அப்பாவி பாலகன் மீது வஜ்ராயுதத்தை செலுத்தி துன்பப்படுத்துவதா? தேவேந்திரா, ஒரு பாலகனை சக்தியாலோ பலத்தாலோ வெற்றி கொள்ளல் கூடாது. தாங்கள் பெரும் தவறு செய்து விட்டீர். வாயுதேவரே, என் செய்கைக்கு நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். நீங்கள் மன்னிப்பு கேட்பதாலும் வெட்கப்படுவதாலும் என் மகன் மீண்டு வருவானா? தங்களுக்கு கோபம் வந்தமையால் ஒரு கணம் கூட யோசிக்காமல் இந்த பாலகன் உயிரை பறித்து விட்டீரே. நான் ஒரு மாயாவி அசுரன் என்று தவறாக எண்ணிவிட்டேன். நெருப்பை கசிகின்ற சூரியனையே இவன் விழுங்கியதால் நான் என்னவென்று நினைப்பது? வாயு, நான் என் பிரம்மசக்தியால் அனுமனை உயிர் தழ செய்கிறேன். நீ கவலை கொள்ளாதே, நடந்ததை மற. ஓம் ஓம் தேவா, உங்களுக்கு என்ன கைமாறு செய்வதென்றே புரியவில்லை. நன்றி பிரம்மதேவா, நன்றி.
வாயு, எனக்கு நீ செய்யும் கைமாறு தேவேந்திரனை மன்னித்து மக்களுக்கு மீண்டும் பிராணவாயு வழங்குவதுதான். என் மகனை உயிர் தேழ வைத்தீர்கள். இனி நீங்கள் கூறுவதை நான் செய்வேன். மகனே மகனே, நீ எங்கு சென்றிருந்தாய்? சூரியன் திடீர் என்று மறைந்து விட்டது. எனக்கு ஒன்றும் புரியாமல் போய்விட்டது. சூரியன் திடீரென மறைந்ததால் இந்த அகிலமே இருட்டில் மூழ்கிவிட்டது. நான் மிகவும் பயந்து போய்விட்டேன். நானும் உன் தந்தையும் வீதி முழுவதும் தேடி அலைந்தோம். உன்னை பார்த்த பிறகே எனது உயிர் திரும்ப கிடைத்தது போல் இருக்கிறது. சரி வா, முதலில் உணவை சாப்பிடு. சரிங்களம்மா.